அந்த பணம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றதுல இல்ல வாழ்க்கை போயிடாது. ஸோ யாருக்கு எவ்வளவு வேணும் அப்படின்ட்டு நம்ம தீர்மானிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எப்படி ரிச்சா வாழ முடியும், நான் ரிச்சா வாழ்ந்தேன் அப்படின்னா வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம வந்து கடல் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கடலில் பற்றி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நான் வந்து சொன்னேன், பட் கடலில் வந்து நெகட்டிவான விஷயமும் இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிறோம் நம்மளை பற்றி யாரோ தப்பாக பேசிட்டாங்க, நம்மளை பற்றி யாரோ நெகட்டிவாக பேசிட்டாங்க அப்படின்லாம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். பட் வந்து கடல் பற்றியே நம்ம விமர்சனம் கொடுக்குறோம். அது என்னென்னா, கடல் நீர் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த நீரை நம்மளால் குடிக்க முடியாது, ஏன்னா உப்புத்தண்ணி. ஆனால் அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊற்று இருக்கும், அந்த ஊற்று நீர் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டாக ஒரு இனிமையான சுவையோடு இருக்கும். பார்த்து நிறையா இதில் புனித ஸ்தலங்கள்லாம் நீராட போகும்போது பார்த்துருப்பீங்க, அங்கே பக்கத்துலேயே கடலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கிணறுகள் வச்சுருப்பாங்க, அந்த கிணத்து தண்ணி வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த மாதிரி கடல் நீர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஆனால் நமக்கு வந்து எப்படி பயன்படலை கரெக்டாக குடிக்கிறதுக்கு அது வந்து நமக்கு வந்து பயன்படாது. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால நமக்கு எந்த பயனும் இருக்காது. ஒரு பெரிய கம்பெனியே எடுத்துக்கோங்க, ஒரு டாட்டாவோ இல்லை வந்துட்டு ஒரு ரிலையன்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு கூகுளோ எடுத்துக்கோங்க, அவங்களால நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய பயன் வந்து இருக்காது. அது ஆனால் அதே கம்பெனியில் வந்துட்டு வேலை பார்க்குற ஒரு கீழே அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க யாரோ ஒருத்தரால் நமக்கு ஏதாவது ஒரு பயன் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றதுல இல்லை வாழ்க்கை. அந்த பணத்தை நம்ம வந்து கொடுத்து உதவுறோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், பட் அதில் இல்லை வாழ்க்கை. ஆனால் அதை கொடுக்கறதுக்கு, அந்த பணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கான மனம் அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா அதுதான் வந்து அங்கே வந்து ஜெயிக்கும் வாழ்க்கையில் எப்போவுமே. ஸோ அதுதான் வந்து கடல் நீர் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு உதவாது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, கடல் நீர் வந்து அந்த உப்பு தண்ணியாக இருக்கிறனால குடிக்க குடிக்க தாகம் அடங்காதான். அதே மாதிரி பணம் வந்து நமக்கு எவ்வளோ வந்து சேர்ந்தாலும் அது வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு தான் தோணும். ஸோ பணம் வந்து கடல் நீரை போன்றது, குடிக்க குடிக்க தாகம் அடங்காது அப்படின்றாங்க. ஸோ அந்த பணத்தை வந்து நம்ம இது எப்படி இந்த நெகட்டிவை நம்ம எப்படி பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்படின்னா, அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்காம அந்த பணத்தை கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு அந்த தாகம் எப்படி ஜாஸ்தி ஆகுதோ அதே மாதிரி இந்த தாகமும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தர்மருக்கும் கர்ணனுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, தர்மர்கிட்ட வந்து ஒரு மலையை கொடுத்து ஒரு தங்கத்தால் ஆன மலையை கொடுத்து இந்த மலையை வந்து நீ இந்த ஊருக்கு தானம் பண்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு. அதே மாதிரி கர்ணனுக்கும் ஒரு மலையை கொடுத்து இந்த மலையை வந்து நீ இந்த ஊருக்கு தானம் பண்ணுன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு. அப்போ வந்து தர்மர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 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 கொஞ்சம் கொஞ்சம் தங்கமாக ஊர் மக்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஆனால் அவரால் ஃபுல்லாக கொடுத்து முடிக்க முடியல, வெட்ட வெட்ட அந்த மலை வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அவருக்கு ரொம்ப டயர்டாக போயிடுது. அந்த பக்கம் பார்த்தா கர்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டாரு, இந்தாங்க இந்த மலையை நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஊர் மக்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ யாருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நம்ம தீர்மானிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து அந்த கொடுக்குற மனசு, என்னதான் வந்து தர்மர் வந்து பெரிய ராஜாவாக இருந்தாலும் கர்ணனை விட ஒரு பெரிய நிலைமையில் இருந்தாலும் அந்த கர்ணனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கொடைத்தன்மை அவருக்கு இல்லை. அதனால தான் வந்து கர்ணன் வந்து மிக பெரியவன், கர்ணனை தான் வந்து கொடை வள்ளல்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து தர்மருக்கு வந்து போதிப்பார். ஸோ அதுதான், ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை வந்து நம்ம எப்படி அதை கொடுக்கறதுக்கான மனம் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மக்கிட்ட பணம் இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும்னு நினைக்கிறத விட நம்மக்கிட்ட இருந்து பணம் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைக்க அந்த பணம் நம்மக்கிட்ட வரும், வந்து நம்மக்கிட்ட இருந்து போகும். ஸோ அப்படியே வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நெகட்டிவாக எப்படி ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் நேர்மறையாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ த கோல் இஸ் நாட் டு கெட் ரிச், பட் த கோல் இஸ் டு லிவ் ரிச். நம்ம வந்து ரிச் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோல் வச்சோம்னா அதனால் நமக்கு மட்டும்தான் பயன், அதுவுமே வந்து ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது.
த கோல் இஸ் டு லிவ் ரிச். நம்ம எப்படி ரிச்சாக வாழ முடியும், நான் ரிச்சாக வாழ்ந்தேன் அப்படின்னா அதை வந்து என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லணும், நான் ரிச்சாக வாழ்ந்தேன் அப்படின்னா. அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் லிவிங் ரிச். நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 5 பைசா கூட இருக்கலாம், ஆனால் அந்த 5 பைசாவையுமே வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோன்னா அதுதான் வந்து ஒரு பணக்கார மனநிலை. ஸோ அதுதான் வந்து லிவிங் ரிச். இதே வந்து நான் 5 லட்சம் சம்பாதிக்கணும், 25 லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால் கெட்டிங் ரிச். நம்ம பணம் வந்து சம்பாதிக்க மட்டும்தான் முடியும், இது வந்து பணக்கார மனத்தோடு வாழ முடியும். தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பல தகவல்களை அறிய எங்களோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.